di Dani per un carmelo per un giodi. Ar per un giodi, Dani per un carmelo, ar per un giodi. Arperingiodi, Dani per un carnei, arperingiodi. Giodi suyam. Giodi param. Giodi arul. Giodi sivam, vama giodi somha giodi, vana giodi jnana giodi, maha giodi yoga giodi, pada giodi nada giodi, yema giodi Jodi, Yer Jodi, Vir Jodi, Yeh Jodi, Yeh Jodi, Yeh Jodi, Yeh Jodi, Arperin Jodi, Arperin Jodi, Dani Perin Karuni, Arperin Jodi, Yellam Balle. குருவருளையும் திருவருளையும் வேண்டி இந்த இனியனல் மாலை வேளையில் தொட்டுணர்த்திய குரு முதல் அனைத்து ஆதி குருவரை உள்ள அனைத்து குருக்களையும் வணங்கி இறைவன் திருவடியை வேண்டி இந்த இனியதொரு சொற்பொழிவை தொடங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, இன்றைய ஞான அமுதம் நிகழ்ச்சியை மிக இனிதாக தொடங்கி வைத்திருக்கின்ற அருட்சகோதரர் காயசித்தி பெற்ற அன்பர் குமாரவேல் ஐயா அவர்கள் ஒரு ஆன்மீக தொண்டினை மிகுந்த ஈடுபாடோடு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். அதுதான் சிறப்பு. ஆகையினால் அவருடைய பணியை நாம் அனைவரும் பாராட்டி நன்றி சொல்லி மகிழ்தல் வேண்டும். அவருக்கு கரவொலி எழுப்பி நம் வாழ்த்தினை தெரிவித்து மகிழ்வோம். இந்த நிகழ்விலே நம்மோடு பல அன்பர்கள், அருட்சகோதரர்கள், சகோதரிகள் இணைந்திருக்கின்றார்கள். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். அன்பர்களே, தெய்வமணி மாலை என்கிற அற்புதமான நூலை இயற்றியவர் வள்ளல் பெருமான். அதுவும் எத்தனை பாடியவர் என்று சொல்ல வேண்டும், எத்தனை வயதில், 8 வயதில் பாடியிருக்கின்றார் வள்ளல் பெருமான். இப்படியெல்லாம் பாட முடியுமா என்று எண்ணக்கூடிய அளவில் பாடியிருக்கின்றார். முதலில் பாடலை பார்த்தோம். முதல் பாடல் ஓங்குக ஓங்குகவே. அந்த பாடல் எத்தனை முறை சொன்னான், 23 முறை ஓங்குக என்று 16 வரிகளில் சொல்லி இருக்கின்றார் வள்ளல் பெருமான். அதுதான் அங்கே சிறப்பு. எப்படி 16 வரிகள், இந்த 4 ஒவ்வொரு ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா 4 வரிகள், 16 வரிகளில் 23 முறை ஓங்குக என்று சொன்னார் முதல் பாடலில். இரண்டாவது பாடலில் தீயவர் தொடர்பு அறுக்கும் தூயவர் என்பதை சொன்னோம். பரமேது வினை செய்யும் பயனேது பதியேது பசுவேது பாத பாசமேது பக்தி ஏது அடைகின்ற முக்தி ஏது பாப புண்ணியங்கள் ஏது வரமேது தவமேது ஒன்றும் இலகி மனவிரும் புணவு உண்டு நல்வத்திரம் அணிந்து மாடம் மடமாதர் தமை நாடி நறுமலர் சூடி விளையாடி மேல்கரம் மேவ விட்டு முளை தொட்டு வாழ்ந்து அவரோடு கலந்து மகிழ்கின்ற சுகமே கண்கண்ட சுகம் இதே கை கண்ட பலன் என்னும் கயவரை கூடாது அருள் தரமேவு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளரு தலம் ஓங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணி ஏ. இது சென்ற வகுப்புல பார்த்த பாடல். என்ன அருமையான பாடல் பாருங்க.
வள்ளல் பெருமான் 31 பாடல்கள் பாடினா 31 பாடல்களும் மணிமணியாக உள்ள பாடல்கள், 16 வரிகளும். அது ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் எல்லாம் போதாது, இதற்கு சொல்ல அவ்வளவு நேரம் எடுக்கும் அத்தகைய ஆழமும் கருத்தாளம் மிக்க கவிதை பாடல்களை பாடியுள்ளார் அருட்பிரகாச வள்ளலார். இன்றைக்கு மனத்தை அடக்கிய மயிலதன், அதுதான் மூன்றாவது பாடலுடைய மைய கருத்து. மனம், மனம் மேனும் மனமே குரங்கு அப்படிம்பாங்க. நினைத்து பாருங்க, மனம் ஒரு திரைப்பட பாடல் கூட, மனம் மேனும் குரங்கு அதை தாவ விட்டால் தப்பி ஓட விட்டால் ஓடிக்கிட்டே இருக்கும். நாம் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே நம்மளுடைய எண்ணங்கள் வேற எங்கெங்க போகும். மனம் வந்து அலைபாயக்கூடியது. எந்த பொருளை காட்சியை கண்டாலும் அதில் தன்னை ஈடுபடுத்தக்கூடியது, ஈர்க்க வல்லது. ஆக இந்த மனத்தை அடக்கிறது வந்து பெரிய காரியம். அதுவும் தாய் குரு அவர்கள் நமக்கு ஞான விடியலின் நாள்தோறும் வகுப்பு எடுக்கும் போது இந்த மனத்தினுடைய தன்மைகளை பல வகையில் இமய ஜோதி திரு ஞானானந்த சுவாமிகள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆக மனத்தை அடக்கக்கூடிய வல்லமையை தர வல்லவர் யாரு? ஆறுமுகப்பெருமான் தான். வல்லப்பெருமான் சொல்கிறார், ஆறுமுகப்பெருமான் அந்த அடக்குகின்ற வல்லமையை ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நாளும் தபம் செய்த வேண்டும். அந்த பாடல் மூணாவது பாடல் நீங்க அனைவரும் கேட்கணும். என்ன அருமையா சொல்றான், துடி என்னும் இடை, துடி என்னும் இடையனம், பிடி என்னும் நடை, துணையனும் பிணையலழகம், துடி என்னும் நடை அனம் பிடி என்னும், துடி என்னும் இடை அனம் பிடி என்னும் நடை, முகில் துணையனும் பிணையலழகம், சூதென்னும் முலை சொழுந்தாதென்னும் அலைபுணல், சுழி என்ன மொழி செய்வுந்தி, வடி என்னும் விழி நிறையும் மதி என்னும் வதனமென, மங்கயதம் அங்கமுற்றே, மனமென்னும் ஒரு பாவி மயல் என்னும் அது மேவி மாழ்க, நான் வாழ்க, இந்த படி என்னும் ஆசையை கடி என்ன, என் சொல் இப்படி என்ன, இன்படி என்ன, என் சொல் இப்படி, என் சொல் இப்படி என்ன அறியாது, நின்படி என்ன, என் மொழிப்படி இன்ன வித்தை நீ படி என்னும், படி என்ன நீ இன்ன வித்தை நீ படி என்னும், என் செய்குவேன் தடி துண்ணு மதில் சென்னை கந்த கோட்டத்துள் வளர்தலம் ஓங்கு கந்த வேளே, தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே. இது மூன்றாவது பாடல். இந்த பாடல்ல இரண்டாவது பாடல் என்ன சொன்னாரு, தீயவர் தொடர்பு அறுக்கும் தூயவர் தான் ஆறுமுகப்பெருமான். அந்த ஆறுமுகப்பெருமானை நாளும் வழிபட்டால் நம் நெஞ்சம் தூய்மையடையும், தீயவர்களுடைய தொடர்பை முற்றிலும் அறுத்து விடலாம். அந்த மாதிரி தீயவர்களுடைய தொடர்பை அறுக்க வேண்டும் என்றால் மன கட்டுப்பாடு தேவை, நாம் அவர்களோடு சேரக்கூடாது. அப்பா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்கிற திருவள்ளுவர் தாத்தாவினுடைய திருக்குறள் பாக்களை நினைந்து கொள்ளுங்கள். அப்புறம் நண்பர்களை பற்றி திருவள்ளுவர் மிக அருமையா சொல்வார், 550 திருக்குறள்ல எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர் தாத்தா. எதுக்கு? நட்புங்கிறத பத்தி. 5 அதிகாரங்கள், ஒரே ஒரு தலை தான் நட்பு, 3 எழுத்து தான். ஆனால் அந்த நட்புக்கு தாயே அன்புதான். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் கூடில் போகும் அரசே, அன்பெனும் வலைக்குட்பாடு பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர்
அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே, அன்புருவாம் பரசிவமே, அன்புருவாம் பரசிவமே. அன்பர்களே, இந்த பாடலை வள்ளல் பெருமான் பாடியிருக்கிறார். அவருக்கு பிடித்த பாடல். இந்த பாடலை அவருடைய புத்தகத்துல அட்டப்படத்துல அவர் படத்துக்கு கீழே அவருடைய கையெழுத்து போட்டு பாட்ட இந்த பாடலை எழுதியிருப்பார். இந்த பாடல் முழுக்க நம்ம ஏற்கனவே இந்த பாடலுக்கு ஒரு பொருள் சொல்லி இதே ஞான விதத்துல விளக்கம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் நட்புக்கு அடிப்படை அன்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்புங்கிறார். பெற முடியாத சிறப்புகளை எல்லாம் யாரால் பெற முடியுமா? நண்பர்களால் பெற முடியும். ஆனால் அந்த நண்பர்களை தேர்ந்தெடுத்தல் வேண்டும். அழச் சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்துகொள். அதுவும் திருவள்ளுவர் தாத்தா தான் சொல்றார். ஆக தீயவர் தொடர்பை அறுத்தால் மட்டும் போதாது, தூயவரை நாடி செல். அப்ப நம்ம மனம் வந்து தீயவரை அணுகக்கூடாது, நல்லவர்களை நாடுதல் வேண்டும். நல்லதை செய் அல்லதை செய்யாதே என்பதை வலியுறுத்தது. ஆனால் தீயவர்களுடைய தொடர்பு எப்படி பண்ணுன்னா, அதாவது நம்மை மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த ஆசையே, இந்த ஆசை வந்து எல்லையே இல்லை. அதான் சொல்லுவாங்க, ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே என்று திரைப்பட பாடல் கேட்டிருப்பீங்க. நம்முடைய மனம் அலை வாய்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஆசைக்கு நாம் அகப்பட்டு விடக் கூடாது. ஆசையை அருமின்கள், ஆசையை அருமின்கள், ஈசனோடு ஆயினும் ஆசையை அருமின்கள், அப்படித்தானே சொல்கிறார்கள். அப்ப ஆசையை அறிக்க வேண்டும். ஆனால் அது நம்மை மீறி வருமா? வள்ளல் பெருமான் சொல்கிறார் பாருங்க இந்த பாடல, ஒரு அதாவது ஒரு பெண்ணை வர்ணிக்கின்றார். இந்த காலத்துல இந்த இருமண பெண் இருந்து அதிகமா ஒரு அதுக்குன்னு தனி இடமா இருந்து அந்த அதாவது பெண்ணை வந்து எந்த அளவுக்கு அவர்கள் வர்ணிக்கிறார்கள் என்பது 8 வயதுல பாடுறார். அப்ப எப்படி அதை பாட முடியும்? அது இறையாற்றலில் இல்லாமல் பாடவே முடியாது. உங்களுக்கு தெரியாது இல்லை அது என்ன சொற்கள் சொல்கிறார்கள். துடி என்னும் இடை, துடினாலே உங்களுக்கு தெரியும் இந்த உடுக்கையை சொல்லுவாங்க. உடுக்கை இரண்டு பக்கமும் அதாவது நடுவுல மெல்லிந்து இருக்கும், அது போன்ற இடையை உடைய பெண்கள் அப்படி வர்ணிக்கிறார். துடி என்னும் இடை அனம் பிடி என்னும் நடை. அனம்னா என்ன? அன்னம்னு அர்த்தம். நடை அழகு அழகை தந்தது. அது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த மூன்றுல இந்த பாடல்ல பெண்ணாசையை பற்றி வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். இந்த பெண்ணாசையில எல்லாரும் அகப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா அதுக்கு முதல்ல என்ன சொன்னாரு, தீயவர் தொடர்பவருக்கும் தூயவர் அந்த தன்மை வேணும்னாரு. அடுத்த வழியில சொல்றாரு, நம்மை ஈர்த்து ஈர்க்கக்கூடியது பெண்ணாசை. அப்ப அந்த பெண் எப்படிப்பட்டவளா? துடி என்னும் இடை அனம் பிடி என்னும் நடை. அனம் அன்னம் போல, பிடினா பெண் யானைன்னு அர்த்தம், களிருன்னா ஆண் யானை, பிடினா பெண் யானை. அப்ப பெண் யானை இளமையான ஆணை யானை, அங்க அதுவும் குறிப்பு. ஆக துடி என்னும் இடை அனம் பிடி என்னும் நடை. அன்னம் போன்ற நடையா, அழகான நடை. சரி, முகில் துணையனும் பிணையல் அழகம். முகில்னா என்ன? மேகம். மேகம் எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். அது போன்று கூந்தல், கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்புன்னு சொன்ன பாடல் போன்றதுதான். அந்த கூந்தலும் மிகுதியான அந்த கூந்தல் மேகம் எப்படி கருத்து இருக்குமோ அந்த மாதிரி கருமையா நல்ல கருகருன்னு அழகாக அந்த கருப்புக்கு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படிம்பாங்க பாடல்ல. அது போல மேகம் போன்ற அந்த கருமையான கூந்தல். சரி, பிணையல் அழகம் முகில் துணையனும் பிணையல் அழகம். அழகம்னா இன்னொன்னு கண்மை. ஒண்ணு இதை சொல்லிட்டோம், முகில் அன்ன துணையனும் பிணையல் அழகம் கண்மை, அதுவும் கருப்பா இருக்கு. ஆக கூந்தல் கருப்பு, கண்மை, என்ன கண்ணுக்கு அழகூட்டுவது கண்மை அல்லவா அது. சரி, சூதென்னும் முலை, பெண்களுடைய நகிலை சூது என்கிறார் வள்ளல் பெருமாள். சூதென்னும் முலை, அது வந்து அது ஒரு
ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்கிற ஒரு கவனத்தை ஈர்த்து இசைவிக்க கூடிய ஒரு பகுதி என்கிற இதை சொல்றார். ஆக சூதென்னும் முலை செழும் தாதென்னும் அலை புனல் சுழி என்ன மொழி செய்வந்தி. இது எல்லாமே பெண்களுடைய இதை வர்ணிக்கிறாரு. சூது என்பது முலை என்பதற்கும் சுழி என்ன மொழி செய் உந்தின்ன, உந்தின்னா தொப்புள், தொப்புள்ல வந்து அது அதுக்கு ஒரு சொல்ற சுழி அண்ணங்கிற சுழி தான் இருக்கும். பொதுவா தொப்புள் கொடி உறவும்பாங்க, அதனாலதான் தொப்புள் வந்து ரொம்ப இதானது. நம்ம உடம்புக்கு ஒரு மையப்பகுதியாக அமையக்கூடிய தொப்புள் அது சொல்ற சுழி என்ன மொழி செய் உந்தி. அது என்ன மொழி செய் உந்தி? தொல்காப்பியர் சொல்லுகிறார், உந்து வழி முதலா முந்து வழி தோன்றி. நம்முடைய சொற்கள், நம்முடைய உச்சரிப்பு, நம்முடைய எழுத்துக்கள், ஒலி ஓசை எல்லாம் எங்கிருந்து எழுகின்றன? தொப்புள் இருந்து வருதான். எப்படி பாருங்க, மொழி செய் உந்தி. இந்த மொழியை உருவாக்குகின்ற அந்த ஓசையை எங்கிருந்து? தொப்புள் நம்ம நம்ம சொல்ல நம்ம எது அப்படின்னு சொன்னாலே இங்க இருந்து வரும், தொப்புள்ல இருந்துதான். எல்லா உச்சரிப்பா தான் உயிர் எழுத்து, உயிர் இருக்கணும்பாங்க. உயிர் உள்ள எழுத்து தான் உயிர் எழுத்து. உயிர் எழுத்து மெய் எழுத்து, உயிரும் மெய்யும் சேர்ந்த உய்மெய் எழுத்து. சுழி என்னும் மொழி செய்வுந்தி வடிய, அதாவது சுழி என்ன மொழி செய் உந்திங்கிறாய். அந்த சுழி எப்படிப்பட்டதான்? அலை புனல், அலை புனல், புனல்னா நீர், அலை நீர் வந்து அந்த காட்டுல அலைஞ்சா இது அது அலை போல. அலை புனல் மொழி செய் உந்தி, அந்த தொப்புள் கொடிங்கிற உந்தி. என அங் மங்கயர்தம் அங்கமுற்றே, அது சொல்ற சுழி என்ன மொழி செய் உந்தி. சரி, அதோட விடல, இன்னும் சொல்றாரு, வடி என்னும் விழி. அவருடைய கண்கள் எப்படி இருக்குமா? கூர்மையாக வில்லை போல் வளைந்து, ஈட்டியை போல் அந்த கருவிழிகள் கூர்மையாக இருக்குமா? கூரிய கண்ணுடையாள் வர்ணிப்பாங்க. பொதுவாகவே கவிஞர்கள் வந்து பெண்களை வர்ணிக்கும் போது கண்ணை வர்ணிக்காமல் இருக்க மாட்டார்கள். கண்ணில் எல்லா பகுதிகளையும் வர்ணிக்கும் போது இந்த கண்ணுக்கு அவர் சொல்வார், வடி என்னும் விழி நிறை மதி என்னும் வதனம். இந்த கண்கள் அவ்வளவு கூர்மையாக இருக்கின்றது, கண்ணழகு அழகை தந்ததுன்னு பாடலாம், திரைப்பட பாடலாம் கேட்டிருப்பீங்க. ஆக வழி என்னும் வடி என்னும் விழி நிறை மதி என்னும் வதனம். நிறை மதி என்னும் வதனம்ங்கிறார். இப்ப மதி எப்படி, மதினா என்ன? நிலவு, நிலவு மூன்றாம் பிறை நிலவும் இருக்கு, முழுமதி நிலவும் இருக்குது. இந்த பெண்ணினுடைய முகம் எப்படி இருக்கா? முழுமதி பௌர்ணமி போல நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற ரதமோ, நீர் அலைகள் நிறம் மாறி குளிர்கின்ற என்ற பாடல் வருமல்லவா, அருமையான பாடல், அந்த பாடலை நினைத்து பாருங்கள். ஆக இப்படி சொல்லி வடி என்னும் விழி நிறையும் மதி என்னும் வதனம் என மங்கயர்தம் அங்கமுற்றே, மனம் என்னும் ஒரு பாவி மயல் என்னும் அது மேவி மாழ்க நான் வாழ்க. இதோடு எட்டிவோம். என்ன என்ன சொன்னார் பாருங்க, இந்த மாதிரி அந்த எங்க துடி என்னும் இடைனா அப்படி வர்ணிக்கிறார், துடி என்னும் இடையனம் பிடி என்னும் நடை துணையனும் பிணையல் அழகம் முகில், துணையனும் பிணையல் அழகம் சூதென்னும் முலை செழுந்தாதென்னும் அலைபுணல் சுழி என்ன மொழி செய் உந்தி, வடி என்னும் விழி நிறையும் மதி என்னும் வதனமென மங்கயர்தம் அங்கமுற்றே என மங்கயர்தம் அங்க, அவங்களுடைய உடலை பற்றிய அழகிலேயே ஈடுபட்டு மங்கயர்தம் அங்கமுற்றே, மனம் என்னும் ஒரு பாவி. இந்த இடத்துலதான் வள்ளலார் நிற்கிறார். என்ன சொல்றார் பாருங்க, மனம் என்னும் ஒரு பாவி. இந்த மனம் இருக்க பாவி, இந்த மன, இந்த பாவி மனப்பாவின்னு சொல்லுவாங்க. இந்த பாவி எதை? மனத்தை சொல்லுகிறார். மனம் என்னும் ஒரு பாவி மயல் என்னும் அது மேவி, இந்த மனத்தையே பேய், அதாவது மனத்தை பேய் என்பார்கள். பேய் போல அலையாதே மாங்க, மனத்தை சொல்ற பேயாய் உழலும் சிறு மனமே, பேணாய் என் சொல் இன்று முதல்
நீயாய் ஒன்றும் செய்யாதே. நினது தலைவன் யானே கான் தாயாம் சக்தி தாளினிலும் தர்மம் எனையான் உரைப்பதிலும் ஓயாதே நின்றுடைத்திடுவாய் உரைத்தேன் அடங்கி உயுதியால். யார் பாடுறா? மகாகவி பாரதியார் தாத்தா பாடுறார். எப்படி? பேயாய் உழலும் சிறு மனமே. இப்ப மனம் எதுக்கு ஒப்பிடுது? குரங்குக்கு மட்டும் இல்ல, பேய்ங்கிறார் மகாகவி பாரதியார் தாத்தா. அது மட்டும் சொல்லல, அப்ப மனம் எதுபடி நடக்குமா? அறிவின்படி நடக்கணுமா? நடக்கணுமா? ஆகனா ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகான், பல்லாயிரம் வேதம், அறிவு ஒன்றே தெய்வம். வேதங்கள் ஆயிரம் இருக்கலாம், ஒரு ஆயிரமா அல்ல, பல்லாயிரம். ஆனால் அனைத்து வேதங்களும் சொல்லுகிறது அறிவே தெய்வம், இறைவனே அறிவின் வடிவானவன், ஆனந்தத்தின் எல்லை. அதனால்தான் அறிவு, அறிவே ஆற்றல். ஆக மனமென்னும் ஒரு பாவி, அவன் ஒரு பாதி அந்த மனம். அதனால அந்த மனத்து வழி நடக்கக்கூடாது மனம். அப்ப அதனாலதான் அந்த மகாகவி பாரதியார் பாடல்ல சொல்லுவார், பேயாய் உழலும் சிறு மனமே, பேணாய் என் சொல் இன்று முதல், இன்னையிலிருந்து என் சொல்படிதான் கேட்கணும். சொல்றது எது? அறிவு. எதை பார்த்து? மனத்தை பார்த்து. அறிவு நம்ம அது பல இடங்கள்ல பார்க்கலாம். ஒரு சைக்கிளை ஓட்டிட்டு போவோம், திடீர்னு கீழே விழுந்தோம், விழுந்த உடனே சைக்கிள் எடுக்க மாட்டோம், அக்கம் பக்கத்துல யாரு நம்மளை பார்த்தான்னு பார்ப்போம். அது வெட்கி நானே தனை குடித்தது. ஆக அதுதான் அந்த இடத்துல முக்கியமானது. அப்ப நம்ம அறிவு என்ன சொல்லுது? முதல்ல நம்ம சங்கோச்சப்படுறோம், மற்றவங்க யாரும் பார்த்துருவாங்களோன்னு. ஆனால் நம்ம அறிவு சொல்லுது, உடனே எழுந்துரு, டக்குன்னு வண்டி வண்டி எடுத்துட்டு ஓடு சீக்கிரம், அல்லது ஓரமா நில்லு அப்படின்னு அறிவு நம்மளை ஆணையிடுகிறது. ஆக அறிவின் சொற்படி யார் நடக்கிறார்களோ அவர்கள் அறிஞர் ஆவார்கள். ஆனா அது கஷ்டம், ஏன்னா அது அவ்வளவு படி இருக்குது. ஆனா அந்த மனம் நம்மளை விடாது. தவம் இருந்தாலே கொஞ்ச நேரத்துல நல்ல ஒரு நினைக்கும் போதே இன்னொரு கருத்து வந்துருது இல்ல மனசுக்குள்ள, அது வரக்கூடாது. அது வராமல் யாரு வெற்றிகரமா இருக்காங்களோ நல்லதா வர முடியும். ஆனால் இனி தொடக்க நிலையில் அதுதானே நிதர்சனம், உண்மை. ஆக மனம் என்னும் ஒரு பாவி மாழ்க, நான் வாழ்க, நான் வாழ்கிற இந்த இடத்துல நான் யார்? இந்த இடத்துல இறை அந்த கான்சியஸ்னஸ் அது சொல்லுது, மனம் அந்த பாதி அது அதோட போகட்டும். மனம் என்னும் ஒரு பாதி வாழ்க, நான் வாழ்க. நான்கிறது இந்த ஐடென்டிட்டி, தன்னை. இந்த இடத்துல அகங்காரம் இல்ல, நான் இருக்கணும். ஏன் விட்ட குறை தொட்ட குறை என்பார்கள். எந்த எதற்காக நான் இந்த பூ உலகுக்கு வந்தனோ அந்த இதை நான் நிறைவு செய்ய வேண்டும் அல்லவா. மனம் என்னும் ஒரு பாவி மயல் என்னும் அது மேவி மாழ்க. மயல்னா மயக்கம் அர்த்தம். இந்த புற அழகில் மயங்கி இருந்த அந்த மனம் என்னும் பாதி மாழ்க, நான் வாழ்க. நான் மட்டும் நான்னா அந்த இதிலிருந்து நீங்கி நான் வாழ வேண்டும். சரி, எதுக்கு? இந்த படி என்னும் ஆசையை கடி என்ன? நான் முதலே சொன்னேன், அதாவது இந்த அறிவு சொல்லுது, நான் முதல்ல சொன்னேன் மனத்துட்ட, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ பண்ணினேன்னா உன்னை நான் விட்டுடுவேன். அழகா சொல்வாரு, படி என்னும் ஆசையை கடி. கடி என்றால் கடிங்கிறதுக்கு 20 கிட்டத்தட்ட ஒரு 16 பொருள் இருக்கிறது. கடினா மனம்னு அர்த்தம், கடி மனம்னு ஒரு கடின பல பொருள்கள், புதுமை நிறைய வரும் இதுல. இந்த இடத்துல பாருங்க, கடி என்ன? அதை தவிர்த்து விடு. எதை என்ன சொல்? எதை தவிர்க்கணும்? மேற் சொன்ன அந்த மனத்தை சொல்லியிருக்கேன், நீ இந்த மாதிரி புற அழகில் ஈடுபடாது என்று சொன்னதை கேட்காம அதை கடி என்ன, நான் இதெல்லாம் அந்த தவிர்க்கணும்னு சொன்னத கேட்கல. தடி துண் படி என்னும் ஆசையை கடி, அந்த ஆசையை நீக்கு, தவிர்த்து விடு அப்படின்னு நான் சொன்னேன், ஆனா கேட்கல. படி என்னும் ஆசையை கடி என்ன, என் சொல் இப்படி என்ன? எப்படி கம்யூனிகேஷன் சொல்றார் பாருங்கம்மா வள்ளல் பெருமான். நான் இப்படி சொல்றேன், என் சொல் இப்படி என்ன? நான் என்ன சொல்றேன்? இப்ப நான் என்பது கான்சியஸ்னஸ், அறிவு. அது சொல்லுதான் மனத்துட்ட, நான் இப்படிலாம் நான் சொன்னேன் ஆனா அது கேட்கல. படி என்னும் ஆசையை கடி என்ன, என் சொல் இப்படி என்ன? நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நின்படி என்ன?
என் மொழிப்படி இன்ன வித்தை நீ படி என்னும் என் செய்குவே. அந்த மனம் சொல்லுதான் அறிவிட்ட நீ என்ன சொல்றது, நான் சொல்றபடி நீ செய் அப்படிங்கதான். அது எப்ப, இவன் மனத்திற்கு மயங்கினா. இவன் மனத்தை அடக்க முடியாமல் இருந்தால் மனத்தின்படி நடத்தான். ஆனால் இவன் மனத்தை அடக்க வல்லது எது, அறிவு. அந்த அறிவினுடைய அறிவு எதை தொழுதான், நாம் உகார சிகாரத்திலிருந்து ஆறு குருவருளாலும் திருவருளாலும் உகார சிகாரத்திலிருந்து எம்பெருமானை நினைந்து வழி வழிபட்டால் அந்த ஆற்றலினால் மனத்தை அடக்க முடியும். நினைப்பு மறப்பற்ற ஒரு நிலை இருந்தால், ஒருமை தன்மையில் இருந்தால் நிச்சயமாக இந்த மனமெனும் பேயை விரட்டி விடலாம், அடக்கி விடலாம். சொல்லுகிறவர் யார், வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் மூலம் நமக்கு சொல்லுகிறவர் யார், ஆறுமுக பெருமான். ஏன் 8 வயதுல எப்படிப்பட்ட பாடலை நினைத்து பார்ப்போமா, நம்ம அப்படி 8 வயதுல இந்த மாதிரி நம்மளால பாட முடியுமா பாருங்க. அது மட்டும் சொல்லல, படி என்னும் ஆசையை கடி என்ன என் சொல் இப்படி என்ன அறியாது மின்படி என்ன என் மொழிப்படி இன்ன வித்தை நீ படி என்னும் என் செய்குவே. இன்ன வித்தை, இப்படிப்பட்ட வித்தை எது, இந்த மாதிரி தீய வழிகள் ஏதாவது ஒரு வித்தையா, இந்த கண்கட்டி வித்தைமாங்க, இந்த வித்தைய படின்னு என்ன வந்து சொல்லுது, நான் கேட்க மாட்டேன். எனக்கு யார் இருக்கா, சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்தலம் ஓங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. சண்முக தெய்வமணி, உன்முக சைவமணி, தன்முக துய்யமணி. ஆக இத்தனை பெயர்களை நாம் ஏற்கனவே அதை பற்றி விளக்கங்கள் சொல்லிவிட்டோம். ஆனால் ஒவ்வொரு இந்த 31 பாடல்களையும் வள்ளல் பெருமான் கடைசி 4 வரியில தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, 31 பாடல்களையும் 31 அடைமொழிகளை சென்னை மாநகருக்கு கொடுப்பார். ஏன், சென்னையில் உள்ள கந்த கோட்டத்தில் உள்ள ஆறுமுகப்பெரு கந்த கடவுளை பற்றி பாடிய பாடல்கள் தான் 31 பாடல்கள். அதுல சொன்னாரு, தடி துண்ணும் மதில் சென்னை, தடி துண்ணும் மதில் சென்னைங்கிறார். அருமையான, அதாவது சென்னையில உயரமான கட்டிடங்கள் உண்டு, மேகத்தை தொடுமளவு உயர்ந்த கட்டிடங்கள் உண்டு. அப்ப மதில் சுவர்கள், கட்டிடங்கள் இருந்தா மதில் சுவர்கள் இருக்க வேண்டியதுதானே. ஆக மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் உள்ள இடம்தான் மதில் சென்னை மாநகரையே, தமிழகத்தின் தலைநகரம் அல்லவா. ஆகையினாலே தடி துண்ணும் மதில் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்த வேளே. வளர் தலம்ங்கிறார், அது அந்த இடத்துல சொல்லுவோம், சென்னை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பெருகி கொண்டே இருக்கின்றார்கள். முதலில் சென்னை மாநகரம் சென்னை பெருநகரமாகி இன்றைக்கு சென்னை பெருநகரமே 3 நகரங்களாக, ஆவடி ஒரு பக்கம், இந்த பக்கம் தாம்பரம், இப்ப மேயர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஆக சென்னை மாநகரம் எப்படி பறந்து விரிந்து ஆழ்ந்து அகன்று விரிந்திருக்கிறது, அதுதான் நம்ம வளர் சொல்லுவது யார், வளர் பெருமாள். தடி துண்ணு மதில் சென்னை கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு. இந்த வளர் தலம்ங்கிறார், இந்த சென்னை மாநகரத்தினுடைய பெருமை வளர வளர கந்த கோட்டத்தினுடைய பெருமையும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. வளர் தலம் ஓங்கு கந்த வேளே, தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. ஆக மனத்தை அடக்கும் மா வல்லமையை தருகிறவர் யார், ஆறுமுக பெருமாள். அந்த இறைவரை நான் நாளும் வழி, அதுதான் அறிவு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வேலும் மயிலும் துணை ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி பாலும் தேனும் ஊனுக்கு உறுதி வேலும் மயிலும் உயிருக்கு உறுதி பாரதி பாட்டு நாட்டுக்கு உறுதி என்று நாளும் சொல்வதுண்டு. அப்ப வேலும் மயிலும் உயிருக்கு உறுதி, உயிர் எந்த காரணத்திற்காக வந்து இந்த உடம்பினில் புகுந்ததோ
இந்த உடம்பை நன்னெறிக்கு உய்வித்து விட்டு மீண்டும் அது செல்ல வேண்டும். அதுதான் அதனுடைய அதனுடைய இலக்கு. அந்த இலக்குக்கு எது தடையாக இருந்தாலும் அந்த தடையை தகர்க்க வேண்டும், அதனை அடக்கி வெல்ல வேண்டும். ஆக மனத்தை அடக்கும் மா வல்லமையை தருகிறவன் ஆறுமுக பெருமான். அந்த ஆறுமுக பெருமானின் கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்ததுன்னு ஒரு பாடல் வரும், அதுல ஆறுமுக பெருமான் வருவதாக சொல்லுவார்கள். அது போல எங்கெங்கள் என எங்கெங்கு தோன்றினும் அங்கு எங்கெங்கிருந்து என்னென்ன வேண்டினும் எங்கெங்கிருந்து உயிர் என்னென்ன வேண்டினாலும் அங்கிருந்து அந்த அருளை வழங்கக்கூடியது அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமான் அகவல்ல பாடுகிறார். ஆகையினாலே நமக்கு மனத்தை அடக்கக்கூடிய மா வல்லமையை, பெரிய வல்லமையை தர வல்லது தெய்வமணி மாலை. நாளும் ஒரு பாடல் படித்தால் நல்லது. அந்த பாடல் ஒவ்வொரு பாடலும் கருத்தாளம் மிக்கது. அது ஒருமுறை படித்து ஒதுக்க தகுந்தது அல்ல, பலமுறை படித்து சிந்திக்க தகுந்தது, எப்போதும் படித்து இன்புற தந்தது என்று சொல்லி நம் வந்திருந்து கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.